ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டேன். ப்ரூனை நாட்டில் இருக்க ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். அங்கே தூரமாக ஒரு ப்ரௌன் கலர் பில்டிங் தெரியலங்க, அதான் மார்க்கெட்டு. ஸோ இங்கே ப்ரூனை நாட்டில் வந்து ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சலம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மட்டும்தான் நமக்கு இங்கே கிடைக்கும். அதுவுமே வந்து ஆஸ்திரேலியா இப்போ தலையிலேருந்து ஆரம்பிக்கிறதா இல்லை வால்லேருந்து ஆரம்பிக்கிறதானே தெரியாமல் சரி தலையை நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணுவேன். அந்த ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டேன், எதனாலங்கிறது நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நாங்கள் ப்ரூனை நாட்டில் இருக்கோம். ப்ரூனை நாட்டில் இருக்க ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய செடி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சேல் பண்ணுவாங்க, நம்ம வேணா வாங்கிக்கலாம். ஜாஸ்மின்லாம் கூட இங்கே கிடைக்கும், ஜாஸ்மின், ரோஸு, வெத்தலை அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ வேணால் வாங்கி கூட நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம். சண்டேனால என்னங்க ஸ்பெஷலு? நான்வெஜ் தானே ஸ்பெஷலு. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம போய் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி என்ன வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஏதாவது வாங்கிட்டு போகலாம், எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே தூரமாக ஒரு ப்ரௌன் கலர் பில்டிங் தெரியலங்க, அதான் மார்க்கெட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனை நாட்டில் வந்து ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், சிக்கனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், பீஃப் கூட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் வந்து மட்டன் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. மட்டன் அப்படியே கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மட்டன் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். அதுவுமே வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து எவ்வளோ நாள் இருக்கும் என்னென்னே தெரியாது. அதனால் மட்டன் எப்போயா தான் வாங்குவோம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரீசர்லே தான் இருக்கும் அது. ஸோ நமக்கு ஊரில் எல்லாமே மட்டன் சாப்பிட்டு பழகிட்டனால சிக்கனை நாங்கள் வாங்க மாட்டோம், எப்போவுமே மட்டன் இல்லைனா ஃபிஷ்ஷு தான் வாங்கி சாப்பிடுவோம் ஊர்லேயுமே. ஸோ இங்கே வந்து மட்டன் கிடைக்கலங்கிறப்போ ஸோ எப்போயாச்சும் ஒன் டைம் வேணால் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். ஸோ அப்போ மட்டும் வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபிஷ்ஷு பார்த்து வாங்கலாம் தெரியாது. எனக்கு அப்பா தான் வாங்கி கொடுப்பாங்க, நான் அம்மா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் நான் சமைக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து வாங்கவே தெரியாது, வாங்கினா வஞ்சிரம் மட்டும்தான் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிரம் தான் வாங்க வந்திருக்கோம். ஸோ அவங்களும் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ஸ்லைஸாக கேட்டிருக்கோம். அப்புறம் ஐல மீன் இருந்துச்சு. ஸோ அதுவுமே யூடியூப்பில் தான் பார்த்தேன், இது ஓகே இது ஐல மீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் குழம்புக்கு வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சொன்னாங்க. ஸோ அதனால் அது குழம்பு வச்சுட்டு வஞ்சிரம் வேணால் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதுதான் வாங்கிட்டுருக்கோம் நாங்கள். ப்ரூனை நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரேட்டு, சிக்கன் இதெல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ஸோ நார்மல் ரேட்டில் தான் இருக்கும். ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டோம், ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேலை நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஐல மீன் வந்து கட் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் வஞ்சிரம் மட்டும் ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை போய் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதுவே பெரிய ப்ராசஸ், அதுக்கப்புறம் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணணும். ஸோ சீக்கிரம் பண்ணணும் இல்லைனா குட்டீஸ்க்கு வந்து பசி வந்துடும். ஸோ அதுக்கே நான் அறக்க பறக்க பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதோட கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், அவ்வளோதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை பார்த்தினாலே நல்லா தெரியும், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ தலையிலேருந்து ஆரம்பிக்கிறதா இல்லை வால்லேருந்து ஆரம்பிக்கிறதானே தெரியாமல் சரி தலையை ஒரு போட்டு போடுவோம், வாலை ஒரு கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆகா செதில எடுக்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வரட்டு வரட்டு வரட்டுன்னு செதிலெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா பீஸ் போட ஆரம்பித்தேன். பீஸ் போட்டதுக்கப்புறமா மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிப்பேன் நான். ஸோ எப்போவுமே அப்படி தான், நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்னாலே மஞ்சள் மட்டும் கண்டிப்பாக சேர்த்து வாஷ் பண்ணிடுவேன் நான். ஃபிஷ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே சிங்கனை வாஷ் பண்ணிவிடுவேன், ஏன்னா அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் வேறு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபிஷ் குழம்பும் அப்படியே சைட் பை சைட் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணுவேன், அந்த மசாலா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பெப்பரு அப்புறம் ஜீரகம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வதக்கிட்டு ஓரமாக ஆற வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபிஷ்ஷு வாஷ் பண்ண ஃபிஷ்ஷில் வந்து மஞ்சள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் எல்லாமே போட்டுட்டேன். பேசிக்காக என்ன மசாலா போடுவோமோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து வதக்கின அந்த இதை வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுட்டு இதோட சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி நல்லா நமக்கு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்.
குட்டீஸ்க்கு வந்து பசி வந்துடுனால நான் வந்து விஷ்கோ நம்ம வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல, ஸோ சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் எல்லாம் போட்டுட்டு அது ஒரு பக்கமாக ஃபிஷ் குழம்பும் ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் வீக்லி ஒன்ஸ் டூ டைம்ஸ் மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ அடிக்கடிலாம் சாப்பிட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு, ரெண்டு நாள் கண்டினியூஸாக சாப்பிட்டாலே திகட்டி போயிடும். ஸோ நாங்கள் எப்போவுமே அப்படி தான். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.